வாங்க என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். பிருந்தா என்ன பண்ற? எல்லாம் கிச்சன்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் மாமா. வீடியோ எடுக்க இன்னைக்கு வரமாட்டேன். வீடியோ எடுக்க இன்னைக்கு ரெஸ்ட், நாளைக்கு தான் வீடியோலாம். என்ன முகமுடியெல்லாம் போட்டிருக்க? முகமுடி எனக்கு டஸ்ட் ஆகாது, இதெல்லாம் சுத்தம் பண்ண வச்சுக்கேன், நாளைக்கு அப்புறம் கோல்ட் ஆயிடும். அதனால இதெல்லாம் போட்டுட்டு பண்ணோம்னா நமக்கு ஒன்றும் ஆகாது, உடம்புக்கு டஸ்ட் ஒத்துக்காது. அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன், அதனால இடமெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. ம், பாப்பா சத்தம் போட்டு வராங்க. ஏங்க பாப்பா என்ன ஓட்டம் ஓடிறாங்க பாருங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, இந்த இடமெல்லாம் எல்லாம் ஸ்லாப்லாம் டஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஈரல் பண்ணி போட்டு தொடச்சி எல்லாம் நீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்லாப்ல இருந்து இந்த ஸ்லாப் ஃபுல்லாக எல்லாம் நீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு டபால போட்டு வச்சிருக்கணும் வெள்ளிக்கிழமை இன்னும் வெளியே ஸ்லாப் தொடக்கணும், ஃபோட்டோலாம் வச்சுருப்போம், அந்த இடத்துலலாம் டஸ்ட்டாக இருக்கும், அந்த ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்லாப்லாம் தொடக்கணும். தூசெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் அந்த ஈர துணி போட்டு தொடக்கணும். அதை தொடச்சி முடிச்சிட்டோம்னா அப்புறம் வீடெல்லாம் என்ன என்ன ரூமில் கொஞ்சம் அப்படியே டஸ்ட் இருக்கும், அந்த ஸ்லாப்பும் தொடக்கணும். ஒரே அடியாக வேலை செஞ்சுப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய மாட்டேன். ஸ்லாப் டஸ்ட்லாம் எடுத்தோம்னா ஃபுல்லாக இந்த ஸ்லாப்பு அந்த ஸ்லாப் இந்த ஸ்லாப்பு எல்லா ஸ்லாப்பும் வந்து டஸ்ட் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டி தொடக்கணும். அப்புறம் பிள்ளைங்களை பார்த்து குளிக்க வேண்டியதுதான். ஆனா லேடிஸ்க்கு வந்து பொழுதுக்கும் வேலை சரியா இருக்கு வீட்டுல. இல்ல ஆமா, இன்னைக்கே ஒரு நாள் இந்த மாதிரி எடுத்து போட்டு செஞ்சோம்னா அப்புறம் ஒரு மாசத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்கு திருப்பி செய்யணும், டஸ்ட் ஆயிடும். ஹவுஸ் வைஃப் பண்ணாவே வேலை இருந்துட்டு தான் இருக்கு டெய்லியும். ஆமா, டெய்லி வேலை இருந்துட்டு தான் இருக்கும். அப்புறம் இது இங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டிலாம் வசதி எல்லாம் இல்ல, வண்டி போற வர இடமே இல்லை, இது காடு தான். அப்பயும் தூசு நிறைய இருக்கு. இதே அந்த ரோட்டு சைட் எல்லாம் வீடு இருக்குல்ல மாமா, அந்த சைட் எல்லாம் பாரு, வண்டி போக வர இருந்துட்டே தான் இருக்கும். அவங்க என்னதான் டஸ்ட் எடுத்தாலும் அதே டஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்குலாம் ஃபுல்லாக டஸ்ட் அப்படிக்கும், இன்றைக்கி டஸ்ட் எடுப்பாங்க, நாளைக்கே டஸ்ட்டு வந்துடும். ஏன்னா வண்டி போயிட்டு வந்துட்டு அந்த டஸ்ட்லாம் வீட்டுக்குள்ள வந்து இருந்துக்கும். நம்ம பரவாயில்ல, சுற்றி காடாக இருந்தாலும் நம்மளுக்கே டஸ்ட்டு லைட்டாக தான் இருக்கும். அப்போ நான் எடுத்துக்கணும் டஸ்ட். ஏன்னா இப்போ வீடியோ எடுத்துட்டு வரலாமா, அப்போலாம் அப்படியே எல்லாம் டஸ்ட்டாக இருந்துச்சு, பார்க்கவே கஷ்டமாக இருந்தா. சரி நீங்கள் ஒரு நாள் டஸ்ட் எடுத்துக்கிறோமா, வீடியோ எடுக்க வரல அப்படின்னு, சரி அப்படின்னு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் காலையிலேருந்து. சரி பாப்பாவே பார்த்துட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது ஃபோனில், அந்த வேலையெல்லாம் இப்போ தான் முடித்தோம். சரி இப்போ ஆரம்பிச்சிருமோ அப்படின்ட்டு இப்போ ஆரம்பித்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வராது, நாளைக்கு வரும் பாருங்க. ஷார்ட்ஸ் இன்னைக்கு வீடியோஸ் வரும் பாருங்க. இப்போ கூட ஒரு வீடியோ போட்டேன், நல்லா போயிட்டுருக்கு. வீடியோஸ் அடுத்தடுத்து வரும் பாருங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு, காமெடியான வீடியோஸ்லாம் வந்து வீடியோவாக எடுத்து வச்சிருக்கோம், அதெல்லாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம் பாருங்க. ஓகே பாய் 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 சொல்லுமா? பாய். ஆ, வெரி குட், சூப்பர். பாய் நாளைக்கு சொல்லுங்க.